காலை வணக்கம். நான் இந்த இன்னைக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் நான் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கே வந்தேன். ஏன்னா வீட்டுல வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள், அதனால அதை மீறி எதுவுமே பண்ண முடியல எனக்கு. காலையில ஆக்சுவலா எங்களுக்கு வந்து 9:30 மணிக்கு ஆஃபீஸ், நான் 7:30 வந்துட்டேன். சரி, இன்னைக்கு வந்து இங்க வந்து ரிவ்யூ அப்படின்னு அஷ்டகுமார் சாருக்கும் சொன்னேன் நான். அப்படி முடியாட்டி நான் ஒரு வீடியோவாவது போட்டு நான் அனுப்பிட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பத்தி சொல்லணும்னா, நான் வந்து யோகா வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் நான் வந்து வேதாத்ரி மகரிஷி யோகாவை பழகினேன் நான். அதுதான் அவர் தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் நான் என்னோட லைஃப்பை வந்து யோகா தியானம் எல்லாம் நம்பிட்டு இருக்கேன் நான். அன்னைக்கும் ஒரு இது கிளாஸ் சண்டே கிளாஸ்ல சொன்னேன், இந்த மாதிரி வாழ்த்துவன் பயனும் அந்த இது வந்து இது எவ்வளோ ஒத்து போகுதுன்னு சொல்லி இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டோட்டலா அஸ்ட்ராலஜி வந்து என்னோட லைஃப்ல, ஏன்னா அதோட கால்குலேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை எங்க படிக்க போறோம், இதெல்லாம் தேவையில்லை. சுவாமிஜி சொன்ன மாதிரி எது வாழ்க்கையில வருது அதை ஆக்ட் பண்ணிட்டு போவோம், கட்டங்களை பார்த்து அது. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஜோசியத்தை எடுத்துட்டு போகும்போது, நம்ம நம்மளோட ஜாதகத்தை எடுத்துட்டு போகும்போது சொல்லுவாங்க. பட் ஆனா சுவாமிஜியோட கிளா�ஸ் அட்டன் பண்ணதுக்கு யோகா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே இப்படி இருந்தா ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு. அதுக்கப்புறம் ஃபேமிலியில வந்து நிறைய பேர் எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டு எங்கெங்கயோ குருஜி அது இதுன்னு போவாங்க. என்னையும் வந்து சொல்லுவாங்க நீங்க அந்த கிளாஸ் போங்க இந்த கிளாஸ். அசல வகையில ஒரு குரு தான் என்னோட லைஃப்ல வந்து வேதாத்ரி மகரிஷி தான் ஒரு குரு தான், அதுக்கப்புறம் எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பிலாசபி படிக்க போயிருந்தேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்ஏ பிலாசபி பண்ணேன், அப்புறம் அதுலயும் ரிசர்ச் பண்ணேன். பட் நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய தடங்கள் நிறைய பிளாக்ஸ். பட் அதையெல்லாம் மீறி லைஃப்ல முன்ன போகணும் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து எனக்கு அந்த யோகாவும் தியான பயிற்சி தான் எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரெய்க்கி மாஸ்டர் கோர்ஸ் பண்ணேன், அப்புறம் பிராணிக் எதோ பண்ணினேன். பட் ஆனா இந்த ஜோதிட கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் லைஃப். இதுக்கு என் ஜோதிட கிளாஸ்க்கு என்னோட ஆசான் வந்து பொதுவுடைமூர்த்தி சார் தான். இதுக்கப்புறம் வேற குரு நமக்கு தேவையில்லை. வேதாத்ரி மகரிஷி அண்ட் பொதுவுடைமூர்த்தி ஐயா இவங்களை தவிர வேற நமக்கு ஆசான் இன்னும் கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு தான். பட் இருந்தாலுமே இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இது ஏன்னா யோகா தியானம் அப்புறம் வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு நம்மளோட லைஃப் உள்ள நாள். எனக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ஐ எம் 51. ஸோ இது வரைக்கும் லைஃப் ஓட்டியாச்சு. அண்ட் நம்மளோட அனுபவங்களும் இந்த இப்போ நான் படிச்ச இந்த ஜோதிடமும் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பொது நல சேவைக்காக நம்ம எதையாவது நம்ம இது பண்ணுவோம். அண்ட் 25 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய குழந்தை காலேஜ் லெவல், நிறைய சாஃப்ட் ட்ரெயினராகவும் இருந்திருக்கேன். இத்தனை ஈவெண்ட்லையும் இத்தனை நிகழ்வுகள்லையும் மனசு வளராம நம்ம வந்து யோகா அண்ட் தியான பயிற்சி மூலமா நம்மளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருந்து ஒரு 80%. பட் வந்து 95% எனக்கு வந்து அந்த இன்னும் ஒரு தைரியம் முன்னோக்கி போகணும். நம்ம பட்ட கஷ்டங்கள் அதனால வந்த அந்த சகிப்புத்தன்மை, சுவாமிஜியோட கிளாஸ்ல வந்து எங்க பாத்தீங்கன்னா அட்ஜ்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் இந்த மூணும் ஒரிஜின் மாதிரி ஒரு லக்கில் வாழ்க்கை வாழ்க்கையில நுழையும் போது இந்த நம்ம வாழ்க்கையில முன்னோக்கி வரலான்னு. பட் இந்த யோகா கிளாஸ் வந்து எனக்கு ஐயாவோட அந்த சிம்பிளிஃபைட் மெத்தட், லைக் யூட்டிலிட்டி, இப்போ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சேன், எதோ லைஃப்ல படிச்சுட்டு இப்ப கடைசியா வந்து ஜோதிடம் படிச்சதுக்கு அப்புறம் ஆஹா இது இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நடந்த எல்லாமே வந்து இந்த கட்டங்களை பொறுத்துதான், இதுல எதுவும் கிடையாது. எங்க வீட்டுல வந்து இந்த கோளறு பதிகம் படிக்கிற பழக்கம் உண்டு. கோளறு, தேவாரம், திருவாசகம் எல்லாம் நாங்க படிப்போம், பதிகம் படிக்கிற பழக்கம். சோ அதுலயும் கொஞ்சம் பட் ஆனா இப்ப வந்து அந்த கோளறு பதிகம் படிக்கிறதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டங்கள் கிரகங்கள். எங்க வீட்டுல சொல்லுவாங்க கோளறு பதிகம் படி அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஏதோ சும்மா அவங்க எல்லாம் படிக்கிறாங்களே நம்ம படிச்சோம். பட் அதுக்கான அர்த்தங்கள் வந்து இப்பதான் வந்து இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதோட முழுமையான பலனும் அர்த்தங்களும் இப்பதான் எனக்கு தெரியுது. அப்புறம் சாஃப்ட்வேர், இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி சச்ச சிம்பிளிஃபைட், இதுக்கு மேல இன்னும் சிம்பிளிஃபைடா யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா டீச்சிங்ல இருந்ததுனால பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கான்செப்ட்ஸை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொடுத்தனா யாருக்கும் புரியாது. அதை சின்ன பீஸா நீங்க உடச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா புரியும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பொதுவுடைய
கொடுத்தது வந்து அவ்வளவு சிம்பிளிஃபைடா. நான்லாம் வந்து எனக்கு கணக்குனாலே ரொம்ப தூரமா ஓடுவேன் நான். ஸோ இதுல வந்து கணக்கும் இல்லாததுனால இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆய்வுக்கு நான் எடுத்திருக்க ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 45 பேரோட ஜாதகத்தை எடுத்து அந்த சாஃப்ட்வேர் மூலமா போட்டு நான் கட்டம் போட்டு ஒரு நோட் புக், சாந்தகுமார் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னாரு ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு 5 பக்கம் இது பண்ணி இந்த மாதிரி ஒரு 200 pages நோட் புக் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்து பலன் சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் இன்னும் வரல. ஏன்னா எனக்கு இப்பயும் அந்த நட்சத்திரம் 108 பாதங்கள் எல்லாமே பிடிச்சிட்டுதான் டெஃபினட்டா ஒரு 6 months குள்ள என்னாலையும் சொல்ல முடியும். அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு ALP வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் எனக்கு. எனக்கு வந்து ஏதோ நான் போன ஜென்மத்துல பண்ண கர்மாக்கள்னாலதான் நான் இப்படி ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்பு இந்த ALP கிளாஸ் மூலமா வந்திருக்கு. அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை, அதுவுமே ஹேட்ஸ் ஆஃப் டு ALP டீம். அவ்வளவுதாங்க மேம். கட்டம் போடுற எழுதுறதெல்லாம் வந்து முடிய காரியம், இந்த சாஃப்ட்வேர் எழுதுறதுனால எனக்கு வந்து அவ்வளவு ஈஸி. இந்த 45 ஏதாவது அந்த நோட் புக்ல போட்டு வச்சிருக்கேன். டெஃபினட்டா அது வந்து இப்ப எப்படின்னா பலன் சொல்றது ஒரு ஒரு கேள்விக்கும் கேட்கறதுக்கு நம்ம பலன் சொல்லுவோம். பட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்களோட தொழில் எப்படி இருக்கும், அவங்களோட இது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த இதுல நோட் புக்ல எழுதும் போது இன்னும் நல்ல புரிதலா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் மூலமா தான் எனக்கு அந்த ஒரு ஈஸியா எனக்கு பார்க்கக்கூடிய இது